பயாலஜி ஈஸி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுற மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆளுங்கிற ஒரு லெட்டர்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கலேன். நாங்கள் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கண்டினியூஷனாக வந்துக்கிட்டே இருக்குங்க. நாங்கள் கொடுக்குறது வந்து டெக்ஸ்ட் புக் ஒன்றில் வந்து பாட்டனி அண்ட் ஜுவாலஜி ரெண்டுமே வந்து 11th அண்ட் 12th கொடுத்துட்டுருக்கிறோம். நீங்கள் நாங்கள் கொடுக்குற டாப்பிக்கோட நீங்கள் டெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பயாலஜியில் சென்டம் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீட்டுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற இதை நாங்கள் நினைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஸோ த ஆட்டோசோமல்ஸ் அன்யூப்ளாய்டி இன் ஹியூமன் பீயிங். ஹியூமன் பீயிங்கில் ஆட்டோசோமல்ஸ் அன்யூப்ளாய்டி, ஆட்டோசோம்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறேன்னா, அதுக்கப்புறம் அன்யூப்ளாய்டி என்னென்னு தெரிஞ்சுக்கிறேன்னா, அதுக்கப்புறம் ஹியூமன் பீயிங் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க, குரோமோசோம்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். ஹியூமன் பீயிங்கில் 46 குரோமோசோம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ 23 பேர்ஸ், ஜோடி 23 ஜோடிகளாக இருக்குது வந்து எந்த 46 குரோமோசோம். சரி சார், ஃபஸ்ட்டு குரோமோசோம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம்ல, இதான் செல் ஸ்ட்ரக்சர். சார், பிளான்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், ஓகேங்களா? இப்போ பிளான் செல்ஸ் தான் வரைஞ்சிருக்கிறது. ஓகேங்களா? இது வந்து செல் வாழ்றது, அது பிளான் செல். ஓகேங்களா? இப்போ நம்ம பாடிக்கு வந்தப்போ என்னது, பிளான் செல்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ இது வந்து ஒரு செல். இந்த செல்லை எடுத்து பாருங்க, இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா உள்ளறிக்கு வந்து நியூக்ளியஸ் ஒன்று இருக்கு. இந்த நியூக்ளியஸில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோ எவ்வளோ இருக்கு, குரோமோட்டின்ஸ் ஒன்று இருக்கு, குரோமோட்டின்ஸ். அந்த குரோமோட்டின்ஸ் அதை வந்து டிவிஷன் ஆனால் தான் குரோமோசோம்ஸ். ஓகேங்களா? அது எடுத்து பார்த்தோம்னா அப்போ நியூக்ளியஸுக்குல 46 குரோமோசோம்ஸ் இருக்கு. இப்போ குரோமோசோம்ஸ் எங்கே இருக்குன்னா செல்லுக்குள்ள இல்லை, செல்லில் ஒன்று இருக்கு, நியூக்ளியஸில் தான் குரோமோசோம்ஸ் வந்து இருக்கு. அப்போ அந்த நியூக்ளியஸில் பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸில் வந்து அந்த நியூக்ளியஸில் வந்து 4 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க, நியூக்ளியோலஸ், குரோமோட்டின்ஸ், நியூக்ளியர் என்வலப், நியூக்ளியர் போர்ஸ். இந்த மாதிரி 4 இதாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ அது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து குரோமோசோம்ஸ் எங்கே இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அப்போ ஒரு செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் தான் குரோமோசோம் இருக்கு. ஒவ்வொரு செல்லுக்குள்ள எத்தனை குரோமோசோம் இருக்கு, 46 குரோமோசோம்ஸ் இருக்கு. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். குரோமோசோம்ஸ் எத்தனை இருக்கு, 46 குரோமோசோம்ஸ் இருக்கு, 23 பேர்ஸ். ஓகேங்களா? அதில் ஆட்டோசோம்ஸ் எத்தனை சார் அப்படின்னா, ஆட்டோசோம்ஸ்னா 44. க்வெஸ்சன் கேட்கலாம், நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இன் ஹியூமன் பீயிங், நம்பர் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் இன் ஹியூமன் பீயிங், நம்பர் ஆஃப் அல்லோசோம்ஸ் இன் ஹியூமன் பீயிங் க்வெஸ்சன் கேட்பாங்க. ஆட்டோசோம்ஸ் வந்து 44. அந்த ஆட்டோசோம்ஸ் ஒரு பேர் தான் சொல்லுவாங்க, சொமாட்டிக் குரோமோசோம். இது வந்து இட் வில் டிடர்மின் த சொமாட்டிக் செல்ஸ், நம்மளோட உடல செல்கள்னு சொல்லுவாங்க தமிழில். உடல் உள்ள ஒவ்வொரு குரோமோசோம்ஸ் வந்து ஒவ்வொரு ஆர்கன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதனால 44 குரோமோசோம்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதான், இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஆட்டோசோம்ஸ், இட் இஸ் யூஸ்டு ஃபார் த பாடி ஆர்கனைசேஷன்ஸ், பாடி த ஃபார்மேஷன் ஆஃப் த பாடி ஆர்கன்ஸ். ஓகேங்களா? அதான் 44 நல்லா மைண்டில் வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பாருங்கன்னா சொமாட்டிக் குரோமோசோம்ஸ். அல்லோசோம்ஸ்னா எத்தனைனா 2 இருக்கு. அல்லோசோம்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா செக்ஸ் குரோமோசோம்ஸ், அது வந்து 2 இருக்கு. இது வந்து தன்னோட ஆணா பெண்ணாங்கிறது டிடெர்மினிக்கிறது என்னன்னா, டிடெர்மின் பண்ணுற யாருன்னா இந்த குரோமோசோம்ஸ் தான். அது எத்தனை சார் இருக்குன்னா 2 தான் இருக்கு ஒரு மனிதனுக்கு, ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 2. ஓகேங்களா? அப்போ எத்தனை 2. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸ் எக்ஸ் ஃபீமேல், எக்ஸ் ஒய் மேல். இது மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ இது ரெண்டு தான் என்ன குரோமோசோம்ஸ், அல்லோசோம்ஸ். அப்போ அல்லோசோம்ஸ் ஹியூமன் பீயிங்ல எத்தனை இருக்கு, 2. அப்போ செக்ஸ் குரோமோசோம்ஸ், செக்ஸ் குரோமோசோம்ஸ் எத்தனை, அது அல்லோசோம்ஸ் தானது, இதுக்கு இந்த பேர் வந்து செக்ஸ் குரோமோசோம்ஸ். அப்போ டோட்டலாக வந்து இருந்தது இது 6, இது 6. ஆட்டோசோம்ஸ் இன்னொரு பேர் தான் சொமாட்டிக் குரோமோசோம்ஸ், அது 44. அல்லோசோம்ஸ் இன்னொரு பேர் தான் செக்ஸ் குரோமோசோம்ஸ், அது 2. மொத்தம் எத்தனை டோட்டல் குரோமோசோம்ஸ், 46 குரோமோசோம்ஸ் வந்து ஹியூமன் பீயிங்ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா ஆட்டோசோமல். அப்போ இந்த 44 குரோமோசோம்ஸுக்குள்ள அன்யூப்ளாய்டி என்ன சார் அப்படின்னா, அடிஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் த குரோமோசோம்ஸ் ஃபார் த செக்ரேஷன் ஆஃப் த குரோமோட்டிட்ஸ். குரோமோட்டிட்ஸ் வந்து செக்ரேஷன் ஆகுது, செல் டிவிஷன் வந்து ஒழுங்காக நடக்கலட்டுனா ஒரு குரோமோசோம் ஆட் ஆகலாம் அல்லது மைனஸ் ஆகலாம். அடிஷன்னா பிளஸ், மைனஸ்னா டெலிஷன். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடந்துச்சுன்னா அப்போ இங்கே எதுவும் நடக்க போகுதுங்க, எங்கே ஹியூமன் பீயிங்கில். இந்த ஹியூமன் பீயிங்ல ஒரு குரோமோசோம் ஆட் ஆக போகுது இல்லாட்டா மைனஸ் ஆக போகுது. அதுதாங்க என்ன சொல்றாங்கன்னா அன்யூப்ளாய்டி இன் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. குரோமோசோம்ஸ்ல அன்யூப்ளாய்டி நடக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா?
சார். நெக்ஸ்ட் பாருங்க, சில பாயிண்ட்ஸ் கொடுத்துறேன், அது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப்ல ஹாஃப் ஆஃப் மார்க் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணி எழுதுகிற நோட்ஸ் தரேன். ஃப்ரம் தி டெக்ஸ்ட் புக் தான் கொடுக்குறோம், நோட் பண்ணிக்கங்க. ஸோ செவரல் ஆட்டோசோமல்ஸ் அன்யூப்ளாடிக்ஸ் ஹவ் பின் ரிப்போர்ட் இன் த ஹியூமன் பீங். நிறைய வந்து ஆட்டோசோமல்ஸ்ல என்னது அன்யூப்ளாடிக் கண்டிஷன்ஸ் இருக்கான், அது ஹவ் பின் ரிப்போர்ட் இன் த ஹியூமன் பீங். ஹியூமன் நிறைய இருக்கு, அதுல ஸ்பெசிஃபிக்கா ரெண்டு கொடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னது டவுன் சிண்ட்ரோம், ஓகேங்களா. 21th ட்ரைசமி, 21th குரோமோசோம்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பேட்டர் சிண்ட்ரோம்ஸ் ரெண்டு இருக்கு, ரெண்டு வந்து எஸ்பெஷலி நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோசோமல் இல்லை, ஏன்னா ஆட்டோசோமல் எத்தனை இருக்கு மொத்தம், அதை நீங்கள் பார்த்தா தான் தெரியும், ஓகேங்களா. 22 இருக்கு, ஓகேங்களா, 22 இருக்கு, ஓகேங்களா. ஒன்று வந்து என்னது, ஒரு ஜோடி வந்து என்னது எக்ஸ், அந்த இன குரோமோசோம்ஸ், செக்ஸ் குரோமோசோம்ஸ். அப்போ 21வது குரோமோசோமில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கான். அதே மாதிரி பேட்டர் சிண்ட்ரோம்ஸ்னா 13வது குரோமோசோம்ல ட்ரைசோமியா இருக்கான். சரி சார், ட்ரைசோமினா என்ன சார், அடிஷன் ஆஃப் த குரோமோசோம்ஸ், ஓகேங்களா. இப்போ ட்ரைசோமிங்கிறது பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க, அடிஷன் ஆஃப் த குரோமோசோம்ஸ் தான் என்ன சொல்றாங்க, அவள் பிளஸ் அடிஷன், அடிஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ் இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 26வது குரோமோசோம்ல வந்து கொஞ்சம் அடிஷன் ஆயிருக்கான், அதான் என்ன சொல்றாங்க ட்ரைசோமி. அப்போ டவுன் சிண்ட்ரோம்னா என்னன்னா 21வது ட்ரைசோமி, 26வது குரோமோசோம்ல ஏதோ வந்து அடிஷன் ஆயிருக்கு, அது குரோமோசோம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, அதான் வந்து ட்ரைசோமிங்கிற வச்சுக்கோ. அதே மாதிரி பேட்டர் சிண்ட்ரோம்ஸ்னா 13வது குரோமோசோம்ல வந்து அடிஷன் ஆயிருக்கு, தட்ஸ் ஆல் ஒன்லி பார்த்தா ட்ரைசோமியோட மீனிங், ஓகேங்களா. ஸோ ட்ரைசோமி கண்டிஷன்ஸ் ஆஃப் த குரோமோசோம்ஸ் 21 ரிசல்ட் இருந்த டவுன் சிண்ட்ரோம். 26வது குரோமோசோம்ல வந்து எக்ஸ்ட்ரா சில குரோமோசோம் சேர்ந்துருக்கிறனால இதை என்ன சொல்கிறாங்கன்னா டவுன் சிண்ட்ரோம். சிண்ட்ரோம் என்ன சார் அப்படின்னா, இட் இஸ் நாட் சிண்ட்ரோம் இஸ் நத்திங் பட் இஸ் நாட் த ஃபால்ட் ஃபால்ட் டிசார்டர் குரோமோசோம்ஸ், ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு எப்படி சார் சிம்டம்ஸ், இது வந்து இட்ஸ் நாட் ஃபார் ஆல் ஹியூமன் பீயிங், பர்டிகுலர் பர்சன்ஸுக்கு மட்டும் இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், சிவியர் மென்டல் ரிட்டர்ஷன், ரிட்டர்டேஷன் ஒரு மன அழுத்தங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸு. அதுக்கடுத்து டிஃபெக்டிவ் டெவலப்மெண்ட், டிஃபெக்டிவ் ரொம்ப சிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் வந்து ரொம்ப லைட்டாக தான் டெவலப் ஆயிருக்கு, கொஞ்சம் அன்கான்சியஸ் மாதிரி தெரிவாங்க, ஓகேங்களா. ஸோ செப்பரேஷன் ஆஃப் ஐஸ், ஐ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக தள்ளி தள்ளி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து இந்த சிம்டம்ஸ் இருக்கிறது தான். அதுக்கடுத்து இயர்ஸ் ஆர் மால்ஃபார்ம்டு, அப்போ என்னது காது வந்து எப்படி இருக்குமா, கொஞ்சம் ஒரு வித்தியாசம் வந்து ஃபார்ம் ஆகிருக்குமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஃப்ளட்டண்ட் நோஸ், மூக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளட்டண்ட் நோஸாக இருக்கும், ஓகேங்களா. அடுத்து பாருங்க, மவுத் இஸ் கான்ஸ்டன்ட்லி ஓப்பன்ட், மவுத் வந்து எப்படி இருக்கும், கான்ஸ்டன்ட் அது பர்மனண்டாக ஓப்பன் ஆகுன்ட்டு இப்படி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தால் இவங்களாம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா டவுன் சிண்ட்ரோம்ஸ், ஓகேங்களா. அப்போ 21வது குரோமோசோம் வந்து பாருங்க, த பேட்டர் சிண்ட்ரோம்ஸ் அது வந்து ட்ரைசோமி 13th 13வது குரோமோசோம்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா சில குரோமோசோம்ஸ் ஆடாகிறதான், தட் இஸ் ஏ பேட்டர் சிண்ட்ரோம்ஸ் வெரி ஈஸி. அந்த ரெண்டே சேர்த்துட்டு அது பயமா இருக்கு, அல்லது ஃபர்ஸ்ட் டாபிக் கொடுத்து அதோட சேர்த்துட்டு பயமா இருக்கு, இப்படி தான் ப்ரேம் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதாவது என்னன்னா சிண்ட்ரோம் என்ன, அதாவது குரோமோசோம் அப்நார்மலிட்டிஸ்னா என்ன, அதாவது குரோமோசோம்ஸ் டிசார்டர் என்னங்கிறத எழுதிட்டு என்ன டிசீஸ் கேட்கலாம் அதை மட்டும் மீன் பண்ணி எழுதினாலே உங்களுக்கு ஈஸியாக பயமாக இருக்கிறது வெரி வெரி ஈஸிங்க, ஓகேங்களா. ட்ரைசோமி கண்டிஷன்ஸ் ஆஃப் 13th குரோமோசோம்ஸ் ரிசல்ட் இன் பேட்டர்ஸ் சிண்ட்ரோம், ஓகே. இங்கே என்ன நடக்குது, ஏன்னா மியாட்டிக் செல் டிவிஷன் இருக்கு, அங்கே வந்து என்ன நான் டிஸ் ஜங்ஷன் குரோமோ, அப்போ என்னது குரோமோ குறுக்கேற்றம் ஒழுங்காக நடக்கல, அந்த குரோமோசோம்ஸ் வந்து சரிவர பிரிஞ்சு போகலை, அதை மீன் இஸ் தாட் டு பி அ காஸ் ஃபார் திஸ் ப்ராப்ளம், அதனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. மோஸ்ட்லி குரோமோசோம்ஸ் அப்நார்மலிட்டிஸ் வர்றதுக்கு காரணம், குரோமோசோம் டிசார்டர் வர்றதுன்னு காரணம் வந்து செல் டிவிஷன் வந்து சரிவர நடக்காததுனால தான் இந்த ப்ராப்ளம் வருது, ஓகேங்களா. இது வந்து எல்லாருக்குமே கிடையாதுங்க, பர்டிகுலர் பர்சன்ஸுக்கு மட்டும் இந்த 13வது குரோமோசோம்ஸில் இருக்கிறதுனால தான் இது வந்து பேட்டர்ஸ் சிண்ட்ரோம்ஸ்ங்கிறாங்க. சிம்டம்ஸ் என்ன பாருங்க சார், இவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க சிவியர் பாடி மால் ஃபார்மேஷன்ஸ், அவங்களோட பாடி வந்து என்னது மால் ஃபார்மேஷனாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்டாக ஃபங்க்ஷன் பண்ண போகுது. மென்டல் டெபிசியன்சி, அவங்களோட மனநிலை வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும், வெரி ஈஸி தான். ஸ்மால் ஹெட், அவங்களோட தலைக்கு பார்த்தீங்கன்னா சின்னமாக இருக்கும், அதே மாதிரி கண்ணு வந்து ஸ்மால் சைஸில் இருக்கும், ஸ்மால் ஐஸ். அண்டு கிளட் பேலட், இந்த பேலட்டுங்கிறதுல இந்த இடம், இந்த இடம் என்னுடைய ஓப்பன் ஆகிருக்கும், கிளட்டுன்னு வந்து பிளவுபாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து பிரெயின் ஆல்சோ மால் ஃபங்க்ஷன், அப்போ வந்து ஒரு லேசினஸாகவே இருப்பாங்க, ஆர்கன் டெவலப் ஆகாமல் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் டெஃபிசியன்சியோ இல்லை விட்டமின் டெஃபிசியன்சியெல்லாம் கிடையாது, இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹெரிடிட்டி டிசீஸ் பிகாஸ் த ரீசன் இஸ் ஏன் குரோமோசோமல் ப்ராப்ளம், குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் ஃபார் த 13th ட்ரைசோமி கண்டிஷன்ஸ் ஃபார் த பேட்டர் சிண்ட்ரோம்ஸ், ஓகேங்களா. தீஸ் ஆர் ஆல் ஒன்லி ஃபார் த பிரைமரி குவஸ்டின்ஸ், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், நல்லா ஸ்டடி பண்ணி பாருங்க, ரிவைண்ட் பண்ணி பாருங்க, ஓகே. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ மறுபடியும் போட்டு பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும், இடையில ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதா உங்களுக்கு நோ யூஸ், ஓகேங்களா. இந்த வீடியோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டென்ட்டோட சேர்த்துக்கிறதா ஃபைவ் மார்க் ஸ்கோர், ஓகேங்களா.
அப்போ எப்படி ஃப்ரேம் பண்ணணுங்கிற பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டேன். வெரி ஈஸி. இது எழுதிட்டாலே பேட்டர் சிம்டம்ஸ்னால் 13 குரோமோசோம்னு எழுதிட்டாலே ஒரு அரை மார்க். அங்கே 21 குரோமோசோம்ஸ்னு எழுதிட்டாலே ஒரு அரை மார்க் உண்டு. அது மாதிரி நாங்கள் என்ன பண்ணுங்க, கான்செப்டை பார்த்துக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம்ஸில் சென்டம் எடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.